Directive Principles of State Policy. The Directive Principles of State Policy are enumerated in Part 4 of the Constitution from Articles 36 to 51. Can be classified into three broad categories, where socialistic, Gandhian and liberal intellectual. Directive Principles means Arasu Nerimurai Kodpadu. இது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்ட் 4 சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்குது. இதை மூன்று பிரிவா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சோசியலிஸ்டிக், காந்தியன், லிபரல் இன்டலெக்சுவல். தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட்ஸ். ஓகே, இதை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. பட் ஒரு நாட்டினை நிர்வகிக்கிறதுக்கு இது வந்து நெசசரி. Okay, they aim at promoting the social welfare of the people. Dr. B.R. Ambedkar describes these principles as novel features of the Indian Constitution. Dr. Ambedkar இது என்ன சொல்றார்னா, நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். As claimants to rights, we must also consider our obligations. The fundamental duties in the Indian Constitution are inspired by the Constitution of former USSR. USSR means Soviet Union. In 1976, the Congress Party set up the Sardar Swaran Singh Committee to make recommendations on fundamental duties. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் இது டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து சோவியத் யூனியனுடைய ஒரு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1976ல் காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்த சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்றவர் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைச்சு அதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை குறித்த ஒரு சில ஆராய்ஞ்சு பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, த 42nd அமிட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 ஆர்டர்ட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் டு அவர் கான்ஸ்டியூஷன் கால்டு த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். The 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizens to our constitution called the fundamental duties. 1976ல மேற்கொள்ளப்பட்ட 42nd அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகள் தான் குடிமக்களுடைய கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, த அமிட்மெண்ட் ஆடட் எ நியூ பார்ட், நேம்லி பார்ட் 4A டு த கான்ஸ்டியூஷன். This new part consists of only one article, that is Article 51A, which for the first time specified a code of 10 fundamental duties of the citizens. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சட்டத்திட்டத்துல அரசியலமைப்பின் பகுதி பார்ட் 4A அப்படின்ற ஒரு புதிய பார்ட்டை வந்து சேர்த்திருக்கிறாங்க. இந்த நியூ பார்ட் தான் 51A அப்படின்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் டைமா குடிமக்களுடைய 10 அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத பத்தி ஒரு கூட்ட தொகுப்பா இதை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே சில்ட்ரன், தென் லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம். ஃபாலோ த நோபிள் ஐடியல்ஸ். இன்ஸ்பைர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. Defend the country and render national service when called upon to do so. தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் இதெல்லாம் மதித்து நடக்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோளாக அமைந்த ஒரு சில உயரிய நோக்கங்களை நாம் போற்றி வளர்க்கணும். நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாத்தையுமே வந்து நாம் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, டிரான்செண்டிங் ரிலீஜியஸ், linguistic and regional or sectional diversities, to renounce practices to the dignity of women.
to value and preserve the rich heritage of our composite culture, to promote and improve the natural environment including forest, lakes, rivers, wildlife, etc., to develop scientific temper, humanism, the spirit of inquiry and reform, to safeguard public property and to abjure violence. தேச பாதுகாப்புக்காக தேவைப்படுறப்ப தேச பணியாற்றுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சமய, மொழி, பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகள்லாம் நம்ம மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்துகிற பழக்கத்தை நிராகரித்து பெண்களை கண்ணியத்தை காக்கணும், எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவருட்டமும் ஒரு சகோதரத்துவம், பிரதர்ஹுட், அதை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும். அடுத்து காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து அடங்கிய இயற்கை சூழலை வந்து நம்ம பாதுகாத்து மேம்படுத்தி எல்லாமே வாழ்றதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். வன்முறையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும். To provide opportunities for education to his child or ward between the age of 6 and 14 years. The 86th Constitutional Amendment Act 2002 has also introduced the 11th Fundamental Duty under 51EA. Under which all citizens of India are parents that shall provide opportunities for education to the children between age of 6 and 14 years. 6 to 14 years வரைக்கும் இருக்கிற எல்லா சைல்டுக்கும் நம்ம வந்து கம்பல்சரி எஜுகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அது பெற்றோரின் கடமையாக இதில் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். 3 டைப்ஸ்: லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அஃபிஷியல் லாங்குவேஜ். Part 17 of the Constitution deals with the official language in Articles 343 to 351. Initially, the Constitution recognized 14 regional languages which were included in the English schedule. So, 8th schedule. At present, 22 languages are recognized. Part 17 lang 343 லேருந்து 350 வரைக்கும் இருக்கிற அந்த சட்டப்பிரிவுகள் நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை 4 கேட்டகரியை நாம் பிரிக்கிறோம். பார்த்து அப்படின்னு சொன்னால் ரீஜனல் லாங்குவேஜஸ் விச் ஆர் இன்க்ளூடட் இன் த 8th ஷெட்யூல். In 2004, the government of India decided to create new category of languages called as classical languages. So far, the 6 languages are granted the classical language status, namely Tamil, Sanskrit, Telugu, Kannada, Malayalam and Odia. Next one, emergency provisions. Emergency provisions also 3 category: national emergency, state emergency, financial emergency. National emergency, Article 352. The President under Article 352 can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat when a national emergency. The President under Article 352 can declare emergency if he is satisfied that India's security due to war, external aggression or armed rebellion. War சமயத்தில்
ஃபாரின் கண்ட்ரி நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சில அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சமயத்தில் வந்து குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே ஒரு அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம். இதை தான் நம்ம நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, This type of emergency has been declared 3 times so far in 1962, 1971 and 1975. Next one, state emergency, Article 356. Under Article 356, the President can declare an emergency in a state if the governor reports that a situation has arisen under which the government of a state cannot be carried on in accordance with the provisions of the Constitution. State governmentல கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப கவர்னர் என்ன பண்ணுறாருனா, குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம் அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம். The continuance of such an emergency beyond 1 year is possible only if emergency under Article 352 or in operation or the Election Commission certifies that there are difficulties in holding assembly elections. இந்த அவசர நிலை பிரிவு 352-ன் படி நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த அதுக்கேற்ற சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் நியர்லி ஒரு 1 இயர் வரைக்கும் இதை நாம் தொடர முடியும். மேக்சிமமாக அவசர நிலையில் பார்த்தோன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். Maximum duration of the emergency can be 3 years. The state is governed by the governor on behalf of the president. For the first time, the president's rule was imposed in Punjab in 1951. Okay? Next one, financial emergency. Article 360. Article 360 authorizes the president to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or of any of its parts is in danger. In this type of emergency, salaries and allowances of any class of persons serving state or union, including judges of the Supreme Court and High Court, can be reduced by an order of the President. This type of emergency has not been declared in India so far. உங்களுடைய ஃபினான்சியல் தன்மையை பொறுத்து இந்தியாவில் கடன் தன்மை மற்றும் இந்தியாவுடைய மற்ற பகுதியில் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு 316 கீழ் குடியரசுத் தலைவர் இந்த நிதி சார்ந்த ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் சென்ட்ரல் ஸ்டேட் ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவங்களுடைய ஊதியம், படிகள், அலவன்ஸ்ன்றோம் இல்லையா, சேலரிஸ் அலவன்ஸ், மற்றும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இன்க்ளூடு அவங்களுடைய ஊதியமும் குடியரசுத் தலைவரின் கீழ் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இதுவரை இந்தியாவில் அறிவிக்கப்படலை. ஓகே கேர்ள்ஸ், Next one, amendment of the constitution. The term amendment denotes change, improvement and modification. Article 368 of the constitution in part 20 deals with the powers of parliament to amend the constitution and its procedure. Amendment அப்படின்ற the word வந்து change, improvement, modification, மாற்றம், மேம்படுதல், சிறுமாறுதல் அப்படின்றத இது குறிக்கிறது. யூஸ்வலாக இந்த சொல் ஒரு நாட்டுடைய அரசியல் அமைப்பில் செய்யப்படும்
மோர் தென் ஒன் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றங்கள்லாம் குறிப்பிடுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20ல் 368 அரசியலமைப்புனா சட்ட திருத்தம் செய்கிறதுல பின்பற்றப்படக்கூடிய முறைகள் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்துடைய அதிகாரம் பற்றி இதில் தெரிவிக்கிறாங்க. ஓகேம்மா? ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஆன் amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for the purpose in either house of parliament, and when the bill is passed in each house by a majority of the total membership of that house and by a majority of not less than 2/3 of the members of that house present and voting, it shall be presented to the president, who shall give his assent to the bill, and the constitution shall stand amended in accordance with the terms of the bill. பார்லிமெண்ட்ல போ ஹவுஸ்ல அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலையும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அவைக்கு வந்திருக்கணும். அப்படி ஓட் பண்ணுறதுல 3:2 பார்ட் குறையாமல் மசோதாவில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட முடியும் வேண்டும். அப்படி பிரசிடென்ட் ஒப்புதல் அளித்த பின்னாடி மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் கொண்டுட்டு வர முடியாது. Next, types of amendment. Article 368 provides for three ways of amendments: simple majority of the parliament, by special majority of the parliament, by special majority of the parliament, and the ratification of half of the state legislatures. The last topic, Constitutional Reform Commissions. The National Commission to review the working of the Constitution was set up by a resolution of the Government of India in 2000, headed by M.N. Venkatachalaya. In April 2007, a three-member commission headed by the former Chief Justice of India, M.M. Buchi, was set up by the then government to take a fresh look at relative roles and responsibilities of various levels of government and their interrelations. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆர்வு செய்கிறதுக்காக 2000ல் இந்திய அரசுடைய ஒரு தீர்மானத்தின்படி எம்என் வெங்கடாச்சாலயா அப்படின்றவருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைச்சாங்க. அதில் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையுள்ள தொடர்பு பங்களிப்பு இதை குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ல் 3 உறுப்பினர்களை கொண்ட எம்எம் பூஞ்சி அப்படின்றவருடைய தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. ஓகே ஓகே, சம்மரி ஆஃப் த லெசன். The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. The preamble of our Constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. The word citizen is derived from the Latin term civex. It means resident of a city-state. According to Dr. Ambedkar, Article 32 is the heart and the soul of the whole constitution. In 2004, the government of India decided
to create new category of languages called as classical languages. Thank you, children. Goodbye.